வணக்கம் கடவுளூர் டிவியில் இருக்கிற லக்ஷ்மணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 29ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ எப்போதுமே சொல்கிறதான் லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்க்குற லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா, நீங்கள் வந்து விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறது மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் வந்து இதில் வந்து முதல்ல வந்து பொது பலன்கள் வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து தசாபுத்தி பலன்கள் வரும். ஸோ அந்த உங்களுடைய தசாபுத்தி என்னென்ன நடக்குதோ அதையும் வந்து மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்றதான் உண்மையான விஷயம். ஸோ வச்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மீனராசி, மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாவது 1-10 இரண்டில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள் வரும். ஸோ இதில் வந்து எதாவது கடன் கேட்டுச்சுன்னா கடன் கிடைப்பதற்கான அமைப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 2ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 1-2ஆம் அதிபதியுடைய பரிவர்த்தனை இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. உங்களுக்கு வர வேண்டிய காசு ஏதாச்சும் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது நல்ல விஷயந்தான். 3ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 அது வந்து கேதுடைய சாதத்தில் போகும்போது கணவன் மனைவியினோட ஏதாச்சும் ஏடாவளம் பேசிக்கிறது அதனால் ஒரு மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து சுக்கரன் கேது இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுக்கர தசநாடகங்களும் ரொம்ப எமோஷனல் ஆகிடுவீங்க. அதனால் வந்து வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 3-8ஆம் அதிபதி 2 இருக்கும்போதே கலகங்கள், இவங்க சொல்லிட்டாங்க அவங்க சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு யாரோ சொல்கிறத நினச்சி நம்ம வந்து மன குழம்பிடுவோம். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்லது. 4ஆம் அதிபதி 4-7ஆம் அதிபதி புதன் வந்து உங்களுக்கு ராசியிலே வந்து புதன் இருக்கும்போது தாயார் மற்றும் மனைவியால் வந்து நமக்கு ஒரு மன உளைச்சலோ மன காயங்களோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க. இதனால் சின்ன மன உளைச்சல்களும் அதுதான் வேற ஒன்றும் அங்கே வந்து புதன் நீச்சமாக இருந்து அது சுயசாதத்தில் போகும்போது இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும். 5ஆம் அதிபதியான சந்திரன் வந்து சிறப்பான பலன்கள் நல்ல விஷயங்களை கொடுப்பார். குழந்தைகளோட வளர்ச்சி எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகளோட வெற்றி வந்து உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 6ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு 2 இருக்கும்போது வேலையை நல்ல ஏற்றங்கள் நல்ல மாற்றங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் வந்து என்ன ப்ராப்ளம்னா வளர்ச்சி ஒரு பக்கம் கொடுத்தாலும் அது வந்து சூரியன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சுக்கரனுடைய சாதத்தில் போகும்போது நிறைய டே டு டே லைஃப்பில் வந்து நிறைய டென்ஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுத்துரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணவே முடியாது, அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 7ஆம் அதிபதி 7 கேது. ஸோ 7 கேது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நமக்கு தேவையில்லாத கணவன் மனைவிக்கினோட வந்து தேவையில்லாத ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா வந்து ஒரு மன உளைச்சலையும் ஒரு ப்ரெஷரை க்ரியேட் பண்ணும். ஓகே, அதை வந்து கேது பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீச்ச புதனை பார்க்கறதுனால வந்து என்ன ஆகிடும்னா அது வந்து என்ன வாழ்க்கை இப்படிலாம் வாழணுமா அப்படி இப்படின்லாம் வந்து மன உளைச்சலை கொடுத்துரும். ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வந்து வேகமாக நவுற கிரகம், அதனால் கொஞ்சம் விட்டுட்டிங்கன்னா சரியாயிடும். அது வர கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதி சுக்கரன் முதலே சொன்ன மாதிரி வந்து அது 2 பார்த்து பேசணும். ஸோ பேசுறது ரொம்ப ரொம்ப பார்த்து பேசுறது ரொம்ப ரொம்ப குடும்பத்தில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன விஷயத்துக்கும் வந்து கண்ணாமணம் பேசுறதை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதுதான் விஷயம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதியான செவ்வாய் பரிவர்த்தனை இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல ஒரு சூப்பரான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ வந்து வெளிநாட்டில் இருக்கணும் வந்து பெரிய வளர்ச்சி பெரிய வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதேபோல் 10ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 அது சூரியனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது வந்து மீன லக்னமாக வந்து குரு தசாபுத்தியானாலும் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதேபோல் 11ஆம் அதிபதி வந்து 12 அது வந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது மறைமுகமான நல்ல பாராட்டுகள் நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ வந்து தசாபுத்தி பலன்களில் மீன லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி பலனால் சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருந்து அது வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனுடைய சாரத்தில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். நல்ல அங்கீகாரம் வேலையில் கிடைச்சாலும் ஏதோ ஒரு குறைபாடுகள் ஏதோ ஒரு விஷயத்தை பேசி நம்மளுக்கு டென்ஷன் படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். மீன லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த சந்திரன் வந்து 5ஆம் அதிபதியாக இருந்து நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது, ஒரு நல்ல விஷயந்தான். மீன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குரு செவ்வாய் ஒரு பரிவர்த்தனை இருக்கும்போது நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்களை கொடுக்குறோம். வெளிநாட்டில் இருக்கும்போது பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. மீன லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கணும். ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதனுடைய சாரத்தில் போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மனைவி அம்மா சம்மந்தமான உறவுகளாக நமக்கு ஒரு மன உளைச்சல்களோ மன காயங்களோ ஏற்படுவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். மீன லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல ஏற்றங்களையும் தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரியனுடைய சாரத்தில் போகும்போது உங்களுக்கு வந்து வேலையில் நல்ல அங்கீகாரத்தை கொடுத்தோம். வேலையில் நல்ல அங்கீகாரத்தையும் நல்ல ஒரு ஏற்றங்களையும் தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது, அது ஒரு நல்ல விஷயந்தான். மீன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த நடக்கும் வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குருடைய சாரத்தில் போகும்போது மறைமுகமான நல்ல ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்துரும். ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் அதாவது தொழிலில் வந்து அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான விஷயங்களை கொடுத்தாலும் கொஞ்சம் குழந்தைகள் விஷயங்கள் சின்ன சின்ன மனக்கசப்புகளையும் சில பேருக்கு ஏற்படுத்திடும், அதுதான் விஷயம்.
அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தவனுக்கு புதன் வந்து உங்களுக்கு ராசியிலேயே வந்து நீச்சமாக இருக்கும், ரொம்ப கவனமாக இருக்கணும், தேவையில்லாத மனக்கலக்கங்கள் டென்ஷன் தாயார் மற்றும் மனைவியால் வந்து சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். மீன லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்தவங்க கேது வந்து சந்திரனுடைய சாதத்தில் போகும்போது குழந்தைகள் விஷயங்கள் வந்து நல்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். காதல் காதல் சார்ந்த விஷயங்கள் சின்னதாக ஒரு மனக்கசப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. மீன லக்னமாக வந்து சுக்கர தசாபுத்தி அந்தரமான சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டில் கேதுடைய சாரத்தில் போகும்போது தேவையில்லாத பேச்சுகள் மனைவி வந்து கொஞ்சம் சிடுசிடுன்னு விடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். மற்றபடி வந்து என்னை பொறுத்தவரையும் ஒரு நல்ல பிரார்த்தனை பண்ணிக்கிற நல்லது மனதார இறனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இந்த வாட்டி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சப்ஜெக்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன மாதிரி சப்ஜெக்ட் அப்படின்போது இதுவரை வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த ஜோதிட துணுக்குகள் இதெல்லாம் பார்த்தாலும் நம்ம தசாபுத்திங்கிற ஒரு விஷயந்தான் வந்து நமக்கு வந்து இந்த வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணும். ஸோ இதுவரை வந்து ஒரு தசாபுத்தி எப்படி பார்ப்போம், லக்னத்தில் வந்து அஞ்சாம் அதிபதி ஆறாம் அதிபதி இந்த மாதிரி தொடர்புகள் இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம பார்த்துட்டு வரோம். ஆனால் நான் உயர் திரு எனது குருநாதர் திரு தங்கப்பாண்டியன் அவர்கள் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தில் வந்து ஒரு தசாபுத்தியை பற்றி கொடுத்துருந்தார். ஸோ அதை பற்றி தான் நான் வந்து நான் இதில் வந்து சொல்ல போகிறேன். ஸோ இது எப்படி பார்க்குறது அப்படிங்கிறதான் இப்போ வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் சும்மா ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து எல்லாருமே லக்னத்தில் வந்து ஒரு கிரகம் வந்து எட்டில் இருக்குது எனக்கு அது பண்ணலை இது பண்ணேன்னு சொல்கிறதை விட அந்த தசா புத்திக்கு உரிய கிரகங்கள் எங்கே இருக்கோ அதில் வச்சு பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்ணோட்டத்தை கொடுக்குது. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேனே, உதாரணத்துக்கு வந்து எனது நண்பர் ஒருத்தருக்கார், அவருக்கு வந்து சுக்கர தசை நடந்து மகர லக்னம். மகர லக்னத்துக்கு நீங்கள் யாரை கேட்டாலும் என்ன சொல்லுவாங்கன்னா சுக்கரன் யோகாதிபதிங்க, அந்த 20 வருஷம் வந்து அவர் சூப்பராக இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும். ஸோ ஆனால் நடந்தது என்னென்னா அப்படியே உல்ட்டாவாக நடந்தது, அவர் சுக்கரனில் தான் நிறைய கஷ்டங்களை அனுபவித்தார். எப்படின்னு சொல்கிறேன், ஏன்னா வந்து மகர லக்னம், மகர லக்னத்தில் வந்து அவர் சுக்கரன் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா அவர் விருச்சிகத்தில் அமைஞ்சிச்சுங்க. ஸோ விருச்சிகத்தில் அமைஞ்சதுனால என்ன மாதிரியாச்சு அப்படின்போது தங்கப்பாண்டியன் சார் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து எங்கே கிரகம் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இப்போது சுக்கரன் வந்து இப்போ விருச்சிகத்தில் இருக்குனா விருச்சிகத்தை எடுத்துக்கிட்டு இப்போ தொழில் தேவைன்னு வைங்களா விருச்சிகத்துலேருந்து அப்படி எண்ணிட்டு போனீங்கன்னா விருச்சிகம் விருச்சிகத்துக்கு 12 வந்து உங்களுக்கு வந்து துலாம் வரும், துலாம் கன்னி சிம்மம், சிம்மம் தான் 10ஆம் வீடாக வரும். ஸோ அது 10ஆம் வீடாக சிம்மம் வரும்போது இந்த கிரகம் இருக்கிறதுலேருந்து எண்ணிட்டு 10ஆம் வீடு சிம்மம் வந்துருச்சு, அது லக்னத்துக்கு மகர லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் வீடாக இருக்கும். அந்த மனுஷன் வந்து அந்த 20 ஆண்டுகள் வந்து கிட்டத்தட்ட செய்யாத தொழிலில் எந்த தொழிலுமே சக்ஸஸ் ஆகும்போது மன உளைச்சல் தான் ஏற்பட்டுச்சுங்கிறது தான் உண்மையான விஷயம். அது மட்டும் இல்லாமல் அந்த சுக்கரனதே பார்த்திங்கன்னா புதனுடைய சாரத்தில் 8 இதுவும் 8 பயங்கரமான அடி, ஏகப்பட்ட பிரச்சனைகள் கடன்கள்லாம் பட்டு படாத பாடுபட்டு மனுஷன் ஊரை விட்டு ஓடுற லெவலில் இருக்கிறார். ஸோ அந்த மாதிரி திசைகளை இப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட். இது வந்து வெறும் தொழிலை மட்டும் சொல்லலை, இதில் வந்து பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களோட திசை. இப்போ சுக்கரன் வந்து இப்போ உதாரணம் சொன்னால் இப்போ இதே ஜாதகத்தை எடுத்துப்போமே, சுக்கரன் உங்களுக்கு வந்து விருச்சிகத்தில் இருக்கார், அப்படியே 7 பாருங்கள், 7 வந்து ரிஷபம், ரிஷபம் வந்து இல்லை மகர லக்னத்துக்கு 5ஆம் இடம், ஒன்றும் பெரிய ப்ராப்ளத்தை கொடுக்காது. எதாவது நெகட்டிவ் இடம்னா 6ஓ 8ஓ 12ஓ கொஞ்சம் அந்த மன உளைச்சலும் டென்ஷனும் கொடுக்கும், அவருக்கு வந்து எந்த பிரச்சனையும் கூட. பட் இருந்தாலும் சனி அங்கே வந்து ஒரு வக்கரமாக இருந்ததுனால சின்ன சின்ன குறைகள் மனக்கசப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருந்துங்க. குழந்தை சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் மனக்கசப்புகளை கொடுத்துருது, கொஞ்சம் வந்து அந்த மாதிரி சின்ன சின்ன மனக்கசப்புகளை கொடுத்தனால வந்து அவருக்கு வந்து ஆனால் திருமண வாழ்க்கையில் பாதிப்பு வரல, பட் ஆனால் டென்ஷன்ஸும் மனக்கசப்புகளும் கண்டிப்பாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லிங்க்கும் வச்சு பார்க்கும்போது ஜென்ரலாக பார்க்குறத விட இப்போ பாருங்கள் மகர லக்னம் ஒருத்தட்ட ஒரு ஜோதிடர் போய் சொன்னீங்கன்னா சுக்கர தசனம் ஆஹா பிரமாதம், யோகாதிபதியில் கொட்டிடுவாட்டிருவாங்க, ஆனால் கொட்ட உலகம் ஒன்றும் இல்லைங்க, அவங்க தலையில் தான் கொட்டிட்டார் ஓகேங்களா. ஸோ அதனால் அப்படி பார்க்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இன்னொரு நிகழ்ச்சியில் கண்டிப்பாக சந்திப்போம். உங்களுக்கு வந்து இந்த டிப் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களது விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயண். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.